வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புதிய ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறப்பு ரயிலாக. இதுவரைக்கும் தென் மாநிலங்களை அல்லது தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்குமே ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில், முதல் முறையாக ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. வருகிற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வழியாக ராமநாதபுரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. இந்த ரயிலானது 21ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய இந்த ரயில் ராமநாதபுரம் வரைக்கும் செல்லும். காலை 7:35 மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஈவினிங் 3 மணிக்கு அங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து திரும்பவும் 3:15 மணிக்கு அதிகாலை தாம்பரத்தை வந்து அடையும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது. கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது வாரம் 2 முறை இயக்கப்பட இருக்கிறது. தாம்பரத்திலிருந்து வருகிற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ராமநாதபுரத்திலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மற்றும் பரமக்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக நாம் பயனடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நாள் வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் அல்லது கன்னியாகுமரி வரைக்கும் அல்லது நாகர்கோவில் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயிலானது முதல் முறையாக ராமநாதபுரம் வரைக்கும் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது, இது முதல் முறையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு முதல் முறைதான். இதற்கு முன்னாடி ராமநாதபுரம் வரைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும், ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கு சனி மற்றும் திங்கட்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது இயக்கப்படுவதால் மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளுமாறு ரயில்வேவின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் வர இருக்கிறது. அது வரைக்கும் காத்திருங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்.